அனைவருக்கும் டிஎன்பிஎஸ்சி சாதனை பறவையின் இனிய மாலை வணக்கம் நான் உங்கள் குமார் பேசிகிட்டு இருக்கேங்க இன்றைக்கி தேதி பத்தொம்போது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி தினமணி செய்தித்தாளில் வந்து முக்கியமான கரண்ட் அவேர்ஸை பார்க்க போகிறோம் இன்றைக்கி எத்தனை கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆறு நடப்பு நிகழ்வு இருக்குது இதில் ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான் மூணு கரண்ட் அவேர்ஸ் மூணு வந்து புதுசாக இருக்குது மூணு பழைய நியூஸ் தான் அதை ரிவிஷன் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் முழுமையாக பார்த்து முடிக்கிறதோடு இல்லாமல் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் வீடியோக்கு லைக் போடுங்க வீடியோ எப்படி இருந்ததுங்கிறதையும் மறக்காமல் கமெண்டில் போடுங்க சரி இன்றைக்கி நம்ம பார்க்குற முதல் செய்தி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்த நியூஸ் தான் பதினாறாவது நிதி ஆணையம் இப்போ சென்னைக்கு வந்திருக்காங்க பதினாறாவது நிதி ஆணையத்தின் தலைவர் யார் இவரை பற்றி அடிக்கடி நம்ம பார்த்தோம் இவருடைய பேர் என்னது அரவிந்த் பணக்காரியா இவர் தான் பதினாறாவது நிதி ஆணையத்தின் தலைவர் சரி எதுக்கு வந்திருக்கிறாங்க முதல்ல நிதி ஆணையம்னா என்னங்கிறத ரிவிஷன் பார்ப்போம் இந்திய அரசியலமைப்பில் சட்டப்பிரிவு இரநூத்தி எண்பதுன்னு ஒன்று இருக்குது அதன்படி நிதி ஆணையங்கள் அமைக்கப்படுது மத்திய நிதி ஆணையம்னா தலைவர் அமைப்பார் மாநில நிதி ஆணையம்னா ஆளுநர் அமைப்பாங்க எதுக்காக அமைக்கிறாங்க அதாவது அரசாங்கத்துக்கு வர்ற வருவாயில் மத்திய அரசாங்கத்துக்கு இவ்வளவு பங்கு மாநில அரசாங்கத்துக்கு இவ்வளவு பங்குங்கிறத பரிந்துரை பண்ணுறதுக்காக அமைக்கிறாங்க அப்போ எதுக்காக இவங்க சென்னைக்கு வந்திருக்காங்கன்னா இப்போ உங்களுடைய தேவை என்ன உங்களுக்கு எவ்வளோ பங்கு ஒதுக்கீடு செய்யணும் நீங்கள் எவ்வளோ எதிர்பார்க்குறீங்கிறத கேட்குறதுக்காக பதினாறாவது நிதி ஆணையம் சென்னைக்கு வந்திருக்காங்க அப்போ முதலமைச்சர் வந்து அவங்க கூட சந்தித்து பேசியிருக்காரு அப்போ முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஆல்ரெடி இப்போ கரண்டில் இருக்கிறது வந்து பதினைந்தாவது நிதி ஆணையத்துடைய பரிந்துரை அவங்க வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க மாநிலங்களுக்கான வரி ஒதுக்கீட்டை நாற்பத்தோரு சதவீதமாக கொடுத்துட்ருக்காங்க அதாவது நூறு ரூபாயை மத்திய அரசாங்கம் வாங்கிட்டுருக்குன்னா அதில் ஐம்பத்தொம்பது ரூபாயை மத்திய அரசாங்கம் வச்சுக்குது நாற்பத்தோரு ரூபாயை மாநிலங்களுக்கு கொடுத்துருது அதுதான் இப்போ கரண்ட்டில் போயிட்டுருக்கு ஆனால் முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா எங்களுக்குன்னு செலவினம் அதிகமாக இருக்குது ஸோ இப்போ வந்து ஐம்பது சதவீதமாக கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டிருக்காரு இதில் கேள்வி எப்படி வர வாய்ப்பு இருக்குன்னா பதினைந்தாவது நிதி ஆணையத்துடைய வரி ஒதுக்கீடு எவ்வளோன்னு கேட்கலாம் அல்லது பதினாறாவது ஆணையத்தின் தலைவர் யாருன்னு கேட்கலாம் இப்படி ரெண்டு தான் கேள்வியாக வர வாய்ப்பு இருக்குது அடுத்த செய்தியை பார்க்குறோம் அடுத்த செய்தியும் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் ஜி டுவெண்ட்டி உச்சி மாநாடு இப்போ நடந்துக்கிட்டு இருக்குதுங்க எங்கே நடந்துக்கிட்டு இருக்குது பிரேசிலில் டி ஜெனிரோங்கிற ஒரு நகரம் இருக்குது அந்த நகரத்தில் நடந்துக்கிட்டு இருக்குது என்ன காரணம் அப்படின்னா இப்போ வந்து ஜி டுவெண்ட்டியுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிற நாடு பிரேசில் அதனால் அவங்க நடத்துகிறாங்க பிரேசிலுடைய அதிபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா லூலாட்டா சில்வா அப்படிங்கிறவர் இவர் தான் அந்த மாநாட்டை தொடங்கி வச்சிருக்காரு சரி இந்த மாநாட்டில் இப்போ பிரதமர் கலந்துக்கிட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா சர்வதேச அமைப்புகளில் சீர்திருத்தம் வேணும் அப்படின்னு பேசியிருக்காரு இதில் நமக்கு தேவையான பாயிண்ட் என்னென்னு பார்த்தா இந்த வருஷம் ஜி டுவெண்ட்டியுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிற நாடு பிரேசில் ஆனால் போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தலைமை பொறுப்பில் இருந்த நாடு இந்தியா அப்போ இந்தியாவுடைய ஸ்லோகனாக இருந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரே பூமி ஒரே குடும்பம் ஒரே எதிர்காலம் இதை நம்ம ரிமெம்பர் பண்ணுறோம் சரி இதில் முக்கியமான ஒரு கேள்வியை நான் கேட்குறேன் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற ஜி டுவெண்ட்டி உச்சி மாநாடு எத்தனையாவது மாநாடு இதை பற்றி நம்ம ஆல்ரெடி முந்தைய வீடியோக்களில் பேசியிருப்போம் உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் மறக்காமல் கமெண்டில் போடுங்க இதில் கொஷின் எப்படி வர வாய்ப்பு இருக்குன்னா ஜி டுவெண்ட்டியுடைய தலைமை பொறுப்பில் இருக்கும் நாடு அப்படின்னு கொடுத்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் யார் இருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் யார் இருக்காங்க அப்படின்னு கேட்கலாம் அல்லது இந்த ஆண்டு ஜி டுவெண்ட்டி உச்சி மாநாடு நடைபெற்ற இடம் எதுன்னு கேட்கலாம் இப்படி கேட்க தான் வாய்ப்பு இருக்குது அடுத்த செய்தியை பார்க்குறோம் பாரத ஸ்டேட் வங்கி பற்றி ஒரு தகவல் வந்திருக்குதுங்க அதாவது மும்பையில் பிரதான பிரான்ச் ஒன்று இருக்குது எஸ்பிஐக்கு அந்த பிரான்ச் வந்து நூறாவது ஆண்டை நிறைவு பண்ணியிருக்கு அந்த நூறாவது ஆண்டு விழாவில் நிதியமைச்சர் திரு நிர்மலா சீதாராமன் அவங்க வந்து கலந்துக்கிட்டு இருந்திருக்காங்க அப்போ அவங்க சில தகவலை சொல்கிறாங்க அந்த தகவலை நம்ம பார்க்குறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது உருவாக்கப்படுது இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அதைத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தைந்தில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அதாவது பாரத ஸ்டேட் வங்கின்னு மாற்றம் பண்ணாங்கன்னு சொல்லியிருக்காங்க இதில் நமக்கு தேவையானது இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று அதுதான் எஸ்பிஐயாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் உருவாகியிருக்கு ஸோ இதை மட்டும் பாருங்கள் போதும் அடுத்த செய்தி என்னென்னு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாவது உலகத் தமிழர் பொருளாதார மாநாடு எங்கே போகுதுங்கிறத அறிவிச்சிருக்குறாங்க ஆல்ரெடி நம்ம இதை பார்த்துட்டு தான் இருக்கோம் பதினோராவது உலகத்தமிழர் பொருளாதார மாநாடு இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது எங்கே இருக்குது மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் நடந்துகிட்டு இருக்குது அதில் தான் அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க இந்த வருஷம் கோலாலம்பூரில் நடத்திட்டேன்ப்பா அடுத்த வருஷம் பன்னெண்டாவது உலகத்தமிழர் பொருளாதார மாநாட்டை அமெரிக்காவில் இருக்கிற வாஷிங்டன் நகரில் நடத்த போகிறோங்கிறத அறிவிச்சிருக்கிறாங்க இந்த லொக்கேஷனை மட்டும் பாருங்கள் போதும் அடுத்து இன்னொரு தகவலை பற்றியும் பேசியிருக்காங்க ஒரு மொழியானது ஆறு நாடுகளில் அலுவலக மொழியாக இருந்ததுன்னா அதை ஐநாவுடைய அலுவலக மொழியாக மாற்றலாம் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது தமிழ்மொழி வந்து ஆறுக்கும் மேற்பட்ட நாடுகளில் பேசப்பட்டு வருது அதனால் தமிழ் மொழியையும் ஐநாவுடைய அலுவலக மொழியாக மாற்ற சொல்லி நாங்கள் கோரிக்கை வைக்க போகிறோங்கிறத அறிவிச்சிருக்கிறாங்க ஸோ இதை பார்க்குறோம் இதை தெரிஞ்சுக்கோங்க போதும் அப்போ நமக்கு தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா பதினோராவது உலகத்தமிழர் பொருளாதார மாநாடு எங்கே நடக்குது பன்னெண்டு எங்கே நடக்க போகுது இதை பாருங்கள் போதும் அடுத்த செய்தி வந்து விளையாட்டு செய்திங்க ஏடிபி ஃபைனல்ஸ் ஆடவர் டென்னிஸ் போட்டிங்கிறது இப்போ நடந்து முடிஞ்சிருக்கு அதில் இத்தாலியைச் சேர்ந்த யானிக் சின்னர் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா இவர் தான் யானிக் சின்னர் அப்படிங்கிறவர் வெற்றி பெற்றிருக்கிறாரு ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க போதும் இதை எப்படி கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குன்னா யானிக் சின்னர் என்பவர் எந்த விளையாட்டோடு தொடர்புடையவர் அப்படின்னு கேட்கலாம் ஸோ அப்படி கேட்க வாய்ப்பும் ரொம்ப கம்மி தான் ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க போதும் அடுத்த ஒரு செய்தியை பார்க்குறோம் இந்தியாவுடைய நிலை அப்படிங்கிற தலைப்பில் இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படுறத பற்றி பேசியிருக்காங்க இந்தியா இரும்பு உற்பத்தியில் உலகத்தில் நான்காவது இடத்துல இருக்குது அலுமினியம் உற்பத்தியில் உலகத்தில் ரெண்டாவது இடத்துல இருக்குது இந்த ரெண்டு ரேங்கையும் பாருங்கள் போதும் இதை கேட்கவும் வாய்ப்பு கம்மி தான் இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க இரும்பு உற்பத்தியில் இந்தியா நான்காவது இடத்துல இருக்குது அலுமினியம் உற்பத்தியில் ரெண்டாவது இடத்துல இருக்குது இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் இவ்வளோதாங்க அடுத்து இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் இந்த வீடியோடைய எண்டு ஸ்க்ரீனில் இப்போ வந்திருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அந்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்